ஹாய் காய்ஸ், பேக் அகைன் நான் ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ். நேற்று மேட்ச்லேருந்தே ஒரு நல்ல ஒரு லைஃப் லெசன் ஒன்று கற்றுக்கலாம். என்னதுன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி நெவர் நாக்ஸ் டுவைஸ். ஆனால் அன்றைக்கி சிஎஸ்கேவோட கொஞ்சம் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மட்டும் கொஞ்சம் ஒரு 20-30 ரன்ஸ், ஒரு 3-6, 2-4 அந்த மாதிரி ஏதாவது அடிச்சிருந்தாருன்னு, 30-40 ரன்ஸ் அப்படி அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக டீமில் ஒரு இடம் பிடிச்சிருப்பேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஃபார் நோ டவுட் அன்றைக்கி கொஞ்சம் நர்வஸாக அதனாலவே அவன் அவுட் ஆகிட்டார். ஹீ டிசர்வ் அ சான்ஸ் ஃபார் ஷுர். ஏன்னா பாவம், மேபி அவர் ஒரு வேளை நேற்று ரியான் பராக் அந்த இடத்துல வந்து எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் இருந்தாருன்னா அவரை கொஞ்சம் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணி அதை ஜெயிச்சிருக்க வேண்டியது. அனதர் ஒரு கொஞ்சம் ஈஸியான மேட்ச் அப்படி கைவிட்ட மாதிரி தான் நேற்று ஒரு ஃபீலு. டாம் கரன் நல்லாயிருந்தது, அது குட் டு வாட்ச். ஒரு பென் ஸ்டோக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்தளவுக்கு பென் ஸ்டோக்ஸ் அப்படின்னு சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மிடில் ஆர்டரில் பேட்டிங் பண்ணுறதுக்கான எல்லா ஒரு தகுதியும் இருக்குதுன்னு தான் சொல்லணும். குட் டு சி இந்த வருண் அவர் போலிங் போடும்போது ரெண்டு தமிழர்கள், அதான் ஆளப்புறம் தமிழ்னு சும்மா சொன்னாங்க, சென்னை தவிர எல்லா இடத்துலையும் ஆடுறான். சாரி பவுலிங் போடுறது வருண் அண்ட் விக்கெட் கீப்பிங் வந்து தினேஷ் கதிக் சொன்னார், அந்த இடத்துல போடணுமா அவுட்டு, அதெல்லாம் அடிக்க மாட்டான் போடுன்னு சொல்கிறது. அது கேட்க ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது, அந்த ரெண்டு தமிழர்கள் எப்படி விளையாடுறது. எல்லா டீம்லேயும் தமிழ் பிளேயர்ஸ் இருக்கிறது இன்னும் கூட பார்க்கவே நல்லா இருக்குன்னு. ரைட் ஃப்ரம் நடராஜன், சரி ஓகே, அது இப்போ நமக்கு எதுக்கு. இன்றைக்கி என்ன, பஞ்சாப் வர்சஸ் மும்பை, ஓகே, அனதர் ஒரு எக்ஸைட்டிங் கான்டெஸ்ட்டு. ஹூ நோஸ், இன்றைக்கி கூட சூப்பர் ஓவர் வர சான்ஸ் இருக்குது. இப்படி தான் நான் வாய் விட்டுறேன், பட் அது நடந்துருது. பட் ஆனால் நிறையா சான்ஸ் இருக்குது, ஏன்னா ஒரு கதையில் ஒரு அடிப்பட்ட சிங்கம் இருந்தாலும் அப்படி ஃபுல்லாக சீரி பாயுது. இந்த கதையில் ரெண்டு பேருமே வந்து அடிப்பட்ட சிங்கங்கள். அன்றைக்கி கடைசி வரைக்கும் ஃபுல் எஃபர்ட் போட்டு தோற்ற டீம் ரெண்டுமே. இது 224 அடித்து தோற்ற, 224 அடித்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃபீல்டிங் பண்ணி தோற்ற டீம். அந்த இன்னொன்று வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் சூப்பர் ஓவர் வந்து தோற்ற டீம். அண்ட் இன்றைக்கி ஒரு வெதர் ப்ரெடிக்ஷன் மாதிரியே பண்ணுறேன், வி மே எக்ஸ்பெக்ட் அ கெயில் ஸ்டார்ம் டுடே, கிறிஸ் கெயில் ஸ்டார்ம் கண்டிப்பாக. அது முதல்ல எடுத்துகிட்டு வரணும், அது வேறு விஷயம். ஆனால் எடுத்துகிட்டு வருவாங்களோ எனக்கு மேலே தோணும். இந்த லா ஆஃப் ஆவரேஜ்ன்ற அந்த படி இன்றைக்கி மயங்க் கேஎல் ராகுல் மேலே அவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா ரெண்டு மேட்சும், இப்போ மூணு மேட்சும் இண்டியே பர்ஃபார்ம் பண்ணாங்க. மயங்க் அகர்வால் ஏதோ ஒரு மேட்ச் தான் மிஸ் பண்ணார். அதனால் கன்சிஸ்டண்ட்டாக லாஸ்ட் 2 மேட்சஸ் பண்ணதுனால இன்றைக்கி தேமே டேக் ஒரு ஸ்மால் பிரேக். அண்ட் ஆல்சோ அகர்வால் வந்து லேட்டர் இன்னிங்ஸ்க்கு கொஞ்சம் இது ரெஸ்ட் எடுக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அவர் இன்றைக்கி ஓப்பனிங் கொஞ்சம் டவுட்டு தான் நினைக்கிறேன். மேபி அவங்க பண்ணுவாங்க, அவங்க பரவாயில்ல ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு. ஆனால் இது ஒரு பெரிய டீம்ங்கிறதுனால கிறிஸ் கெயில் கொண்டு வரதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. கெயில் அண்ட் கேஎல் ராகுல் மே ஓப்பன் த இன்னிங்ஸ் டுடே. ஆல்சோ இந்த மயங்க் அகர்வால் எந்த பொசிஷனில் கொடுத்தாலும் இறங்குவார். இந்த மாதிரி டே நான் ஓப்பனிங் தான் ஆடுவேன், எனக்கு இதுதான் ஸ்லாட், இது தான் கிளம்புன்னு இல்லை. 2012 or 2013 எக்ஸாக்டாக தெரியல, அவர் ஆர்சிபி விளையாடிந்தார். 12 அவர் ஆர்சிபி விளையாடிந்தார். அப்போ மும்பை, இதே மும்பை இண்டியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தான். அப்போ முனாஃப் பட்டேல்லாம் இருப்பார், 6 டவுன் அந்த தலைவர், 5 டவுனோ 6 டவுனோ 64 ரன்ஸ் அடித்தார் எனக்கு தெரிஞ்சு. 19 பால்ஸோ 22 பால்ஸோ அவ்வளோ அவ்வளோதான். 50 வந்து 18-19 பால்ஸில் அடித்தார், ஃபாஸ்டஸ்ட் 50 அந்த சீசனில் அது. ஸோ அது மாதிரி தான் சொல்கிறேன், அவர் எந்த பொசிஷனில் கொடுத்தாலும் இஸ் அ குட் ஃபினிஷர் டூ. ஸோ மயங்க் அகர்வால் இன்றைக்கி கொஞ்சம் ஃபுல்லாக டிபெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நேற்று சாம்சன் ஸ்மித்தையும் டிபெண்ட் பண்ணால் டீமோட நிலைமை என்ன எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கெலாம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. மும்பை இந்தியன் சைடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோஹித் சர்மா வந்து பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னா சும்மா அவரை அப்படி ஸ்டிகர் பண்ணுறாங்க, ஏன்டா சூப்பர் ஓவர் இஷான் கிஷன் அனுப்பல, இது பண்ணல, அன்னைக்கு நீ சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்ட்டு. இஷான் கிஷன் வாஸ் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிட்டார், ஏன்னா ஃபுல் இன்னிங்ஸ் விளையாட்டு கொஞ்சம் ட்ரைன் ஆகிட்டார். ஸோ அதனால் அவரை அப்படி அனுப்பல அதுதான். ஸோ அந்த காலத்தில் இன்றைக்கி ஆல்சோ இந்த ஓப்பனிங் எவன போகிறவனெலாம் அடிக்கிறான், அவர் இன்னும் தலைவர் இன்னும் 4-5 வருஷம் அவரால் மைண்டில் வச்சுருப்பார் இந்தியாவுக்கு. எல்லாருமே அவர் ஸ்லாட்டை பிடிச்சிட போகிறாங்கன்ற கருப்பு அந்த அர்ஜு இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி ரோஹித் சர்மாக்கிட்டேருந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம். செஞ்சுரி கூட போடலாம், ஹூ நோஸ், நல்லதானா. பட் ஒரு விண்டேஜ் அந்த ரோஹித் சர்மாவை பார்க்கறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆல்சோ இன்னைக்கு பாண்டியா சூப்பர் ஓவரில் அடிக்கன்னு ட்ரால் வாங்கிட்டுருக்காரு. நான் பாண்டியாடாட நான் அவர் இன்றைக்கி நல்லா அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி அவரும் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய இன்னிங்ஸ், ஒரு லாங்கர் இன்னிங்ஸ் விளையாடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இன்றைக்கி ஒரு இப்போ பேட்டிங் சான்ஸ் கிடைக்குதோ என்னமோ தெரில, பவுலிங்கும் தர மாட்டாங்க, ஒரு ஃபீல்டிங்லாவது இன்னைக்கு ஏதாவது ஒரு மேஜிக், இட் வில் பி அ டே ஃபார் பாண்டியா ஃபார் ஷுர், அது என்னமோ தோணுது. பஞ்சாப் சைடில் பார்த்தீங்கன்னா பூரான கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விட்டாங்கன்னா அவர் இன்றைக்கி ஒரு லாங் ரன்னிங்ஸ் ஒரு 50-60 அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ், எனக்கு என்னமோ இன்றைக்கி சர்ஃப்ராஸ் கான், இப்போ தான் எல்லோரும் இந்த பிருத்வி ஷா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சொல்கிறோம், அந்த ஃபஸ்ட்டு டைம் ஒரு 17-year-old இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐபிஎல்ல 17-year-old எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைமில் அவர் மட்டும்தான் அப்போ வேணா ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி எல்லோரும் சர்ஃப்ராஸ் உடனே இந்தியாவுக்கு மிடில் ஆர்டர் ரீப்ளேஸ் பண்ணு ஏன்னா அர்த்தநாத்ராக் ஷாட்லாம் பயங்கரமாக இந்தியன் ஏபிடி அப்படின்லாம் கிளப்பி விட்டாங்க. ஸோ
அவர் அந்த கான்லர் பட் அந்த அவர் அந்த பழைய ஃபார்மில் விளையாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு ஃபினிஷர் ரோல் கொடுத்தா கூட இன்றைக்கி ஒரு கண்ணை மட்டும் அவரை லாக் பண்ணலாம். ட்ரீம் இலவன் பிளேயர்ஸ் வந்து இன்றைக்கி சர்ஃப்ராஸ் கான் மேலே ஒரு கண் வைக்கலாம் கண்டிப்பாக. ஆல்சோ இன்னைக்கு இட் வில் பி டே ஃபார் மேக்ஸ்வெல் டூ, ஒரு பூரான் அண்ட் மேக்ஸ்வெல். யூஸ்வலாக அடிக்கிற பஞ்சாப் பிளேயர்ஸ் இல்லாமல் கெயில், பூரான் அண்ட் மேக்ஸ்வெலுக்கு இன்னைக்கு ஒரு பிக் டேவாக இருக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஆல்சோ ஷெல்டன் கார்ட்ரால் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பவுலிங் கண்டிப்பாக இன்றைக்கி அந்த 5-6 அப்புறம் அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பார். அதை தவிர்த்து இன்னைக்கு முருகன் அஸ்வின், ரவி பிஷ்ணா இல்லை, இன்னைக்கு ரவி கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு வந்து முருகன் அஸ்வின் பயங்கரமான பவுலிங், அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. இன்றைக்கி எப்படி வாஷிங்டன் சுந்தர் நல்லா யூஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி இன்றைக்கி முருகன் அஸ்வினை யூஸ் பண்ணி விக்கெட்ஸாக கண்டெயின் பண்ண இன்றைக்கி அவரும் ஒரு பவுலிங்கில் ஒரு மேஜிக் பண்ணுவார்ன்ற எந்த வித சந்தேகமும் வேணாம். இந்த மேக்ஸ்வெல் கிட்டேருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. அவர் பார்த்தா வேர்ல்டு ஓவர் லீக்ஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்குலாம் மொத்தம் அப்படி சைல்டுஹுட் அப்படி கண்ணுக்கு நேரம் வந்துட்டு போகுது மேக்ஸ்வெல்லாம். அது போன வீடியோ சொல்லியிருக்கேன் இருந்தாலும் பட் சொல்கிறேன். சரி, அன்றைக்கி அந்த மும்பை மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போனாங்கன்னு சொன்னேன், அது ஏன்னு யோசிச்சிங்களா? அன்றைக்கி 60s இருக்கும்போதே இவர் அவுட்டு, இஷான் கிஷன். சிவம் டுபே கொஞ்சம் ப்ராப்பர் பொசிஷனில் இருந்தார்னா பிடிச்சிருப்பார் ஆர்சிபியில். ஆல்சோ பவன் இன்னைக்கு ஒரு போலாட் கேட்ச விட்டார், அப்புறம் குர்கிரத் சிங் மண் ஒரு போலாட் கேட்ச விட்டார். ஸோ கூட்டி கழித்து பார்த்தா அன்றைக்கி இட் இஸ் அ டே ஃபார் ஆர்சிபி, கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணிருக்க வேண்டியது தான். அன்றைக்கி பஞ்சாபை ஓன் மிஸ் தோஸ் அவங்க பவுண்ட்ரிக்குள்ளே போனாலே பறந்து 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 பிடிக்கிறாங்க. ஸோ அவங்களாம் இதெல்லாம் வந்து இப்படி இந்த கிரிக்கெட் கோச்சிங்லாம் போகும்போது சொல்லுவாங்க, யூ ஜஸ்ட் ரிசீவ் த பால், அந்த பால் அப்படி அலட்சியமாக அப்படி ரெண்டு கையை வச்சு பிடிக்காது, அப்படி ரிசீவ் பண்ணிட்டு. ஸோ தே வில் ரிசீவ் த பால்ஸ், இந்த மாதிரிலாம் கேச்சஸ் வந்துச்சுன்னா. ஸோ அதனால் அந்த ஃபீல்டிங் வந்து பயங்கரமாக ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃபீல்டிங் வந்து பஞ்சாப்க்கு இருக்கிற காரணத்தை கருத்தில் கொண்டு இன்றைக்கி பர்சனலாக என்னோடய சப்போர்ட் வந்து கிங்ஸ் இலவன் பஞ்சாப் தான். ஆல்சோ மும்பை இந்தியன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசனில் தான் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கிறது ஒரு எழுதப்படாத ஒரு விதி. ஓகே, தேங்க்யூ. ஒரு போஸ்ட் மேட்ச் நான் சந்திக்கிறேன். மை சப்போர்ட் இஸ் ஃபார் பஞ்சாப். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.